வணக்கம் இது அக்ஷரம் அக்ஷயம் இன்றைக்கி நாம் ஹிந்தி பால போதினி அதில் இருக்கக்கூடிய பாடம் மூன்று பாட் தீன் பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் மே ஹம் தும் ஆப் வே ஏ அப்படிங்கிற ப்ரோனவுனும் ஹூ ஹோ ஹை ஹை அப்படிங்கிற வினை சொற்களும் நம்ம கற்றுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தும் கோன் ஹோ மே லடுக்காகும் தும் கோன் ஹோ நீ யார் அப்படிங்கிற கேள்விக்கு மே லடுக்காகும் நான் சிறுவன் மே கோபால் ஹூ நான் கோபால் அப்படின்னு பதில் சொல்லலாம் பேரை வச்சும் சொல்லலாம் நான் ஒரு பையன் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம் தும் கோன் ஹோ நீ யார் தும் அப்படின்னா நீ இல்லையா நீ யார் மே லடுக்கி ஹூ நான் சிறுமி மே கமலா ஹூ நான் கமலா ஸோ இந்த இடங்களில் ஹூ அப்படிங்கிறது ஹோ அப்படிங்கிறது எல்லாமே நீ யார் அப்படின்னு சொல்லி தான் நிப்பாட்டிடுறோம் நம்ம நம்ம எப்படி இங்கிலீஷில் இஸ் ஆர் அப்படிங்கிறதுலாம் நம்ம உபயோகப்படுத்துகிறோமோ அதுக்கு பதில் இந்த ஹோ ஹூ அப்படிங்கிறது வருது ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்கும்போது ஹோ அப்படிங்கிறது தும்க்கு மட்டும் நம்ம ஹோ அப்படிங்கிறத உபயோகப்படுத்துவோம் தும் ஒரு வகையில் ப்ளூரல் தான் சிங்குலர் தூ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அதுதான் சிங்குலர் அப்படின்னு இருக்கும் தும் ஆப் ரெண்டுமே ப்ளூரல் தான் தும் அப்படிங்கிறதுல அந்த ப்ளூரலையும் அந்த தும் அப்படிங்கிற வார்த்தை பெரும்பாலும் நம்ம நம்மளை விட சின்னவங்க அதுக்கப்புறம் சிங்குலர் அதுக்கு தான் நம்ம உபயோகப்படுத்துமே தவிர அது உண்மையிலேயே அது ஒரு வகையில் ப்ளூரல் மாதிரி தான் ஏன்னா ரெண்டுக்கும் உபயோகப்படுத்துவோம் இங்கே வாரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒருத்தரை பார்த்து அவங்க நம்ம கீழே வேலை பார்க்குறவங்களாக இருப்பாங்க தோட்டத்திலையோ ஏதோ கூலி வேலையோ ஏதோ செய்யக்கூடியவங்களை பெரிய முதலாளி கூப்பிடும்போது இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிடுறத விட இங்கே வாரும் நீர் என்ன செஞ்சீரு அப்படியெல்லாம் கேட்பாங்க இல்லையா அப்போ அது வந்து நீ என்ன செஞ்சானும் கேட்கல நீங்க என்ன செஞ்சீங்கன்னு ரொம்ப மரியாதையும் கொடுக்கல ரெண்டுக்கும் இடைப்பட்டது இல்லையா அந்த மாதிரி தான் தும் அப்படிங்கிறதுனால நீ அப்படின்னு குழந்தைங்களை பார்த்தும் சொல்றது உண்டு பல குழந்தைகளை சேர்த்தும் தும்லோகு அப்படிங்கிற வார்த்தையை போட்டும் குழந்தைங்களை பார்த்து சொல்கிறது உண்டு ப்ளூரலுக்கு இப்படியெல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸாக இந்த வேர்டு இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஹை அப்படிங்கிறதும் இல்லை ஹை அப்படிங்கிறதும் இல்லை ஹோ அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் வர்பு அதில் இருக்குது மே அப்படிங்க வரும்போது நான் இருக்கிறேன் நான் வருகிறேன் நான் போகிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஹூ அப்படிங்கிறது அது அந்த மேங்கிற ஒன்றுக்கு மட்டும்தான் வரும் அது சிங்குலராக தான் இருக்கும் அது பெரியவங்க சொன்னாலும் சின்னவங்க சொன்னாலும் தன்னை பற்றி சொல்லும்போது அதில் குறைச்சி சொல்கிறதுக்கோ அதிகமாக சொல்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை ஸோ அந்த மே அப்படிங்கிறது சிங்குலர்லே தான் வரும் அதுக்கு ஸ்பெஷலாக எப்படி தமிழில் வருகிறேன் போகிறேன்னு தான் நம்ம சொல்ல முடியும் நான்கு மட்டும்தான் ஏன் அப்படிங்கிறது முடியும் தமிழ்லேயும் இல்லையா அவன் வருகிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது அவன் வருகிறான் அப்படி தான் சொல்ல முடியும் இல்லையா ஸோ அதே போல் தும்க்கு ஸ்பெஷலாக ஹோங்கிறது இருக்குது இந்த ஹோ வேறு எங்கும் வராது மேக்கு ஸ்பெஷலாக ஹூன் இருக்குது இந்த ஹூ வேறு எங்கேயும் வராது மே வந்தால் மட்டும்தான் வரும் ஹோங்கிறது தும் வந்தால் மட்டும்தான் வரும் ஸோ இப்போ பார்க்கலாம் ஹே அப்படிங்கிறது சிங்குலர் ஹே அப்படிங்கிறது ப்ளூரல் கோபால் கவுன் ஹே கோபால் யார் தேர்ட் பர்சனை சொல்லும்போது இந்த ஹே அப்படிங்கிறது வரும் இதே ஹே எங்கே வரும்னா தூ அப்படிங்கிறத உபயோகப்படுத்தும் போது வரும் அது பின்னால் நம்ம பாடங்களில் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் ஸோ கோபால் கவுன்ஹே கோபால் யார் கோபால் ஏக்கு லடுக்கா ஹே அங்கே ஏற்கனவே நம்ம இன்ட்ரடியூஸ் ஆனதை வச்சே நம்ம சொல்லிடலாம் கோபால் ஒரு பையன் இங்கேயும் அந்த ஹே அப்படிங்கிறது ஹும் அப்படிங்கிறது ஹும் அப்படிங்கிறது எல்லாமே நியூட்ரலாக தான் இருக்குது கமலா கவுன் ஹே கமலா யார் கமலா ஏக்கு லடுக்கி ஹே கமலா ஒரு சிறுமி லதா கவுன்ஹே லதா பி ஏக்கு லடுக்கி ஹே லதா யார் லதாவும் ஒரு சிறுமி கியா தும் சீதா ஹோ நீ சீதாவா தும் சீதா ஹோ அப்படின்னு நீ சீதா அதுக்கு முன்னால கியா அப்படின்னு போட்டு நீ இதை எழுதணும் அப்படின்னா நீ சீதாவா அப்படின்னு ஆயிடுது நஹி மே சீதா நஹி ஹூ இல்லை நான் சீதா இல்லை மே லதா ஹூ நான் லதா ஆப் ஹே நீங்கள் யார் நீங்கள் அப்படிங்கும்போது அது பெரியவங்களா இருந்தால் ப்ளூரலை நம்ம உபயோகப்படுத்துவோம் இல்லையா மரியாதைக்காக அதனால் ஹே அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அப்போவும் இந்த ஹே அப்படிங்கிறது நியூட்ரலாக தான் இருக்குது பட் நம்ம கொடுத்தாகணும் ஹிந்தியில் தமிழில் போது அது நியூட்ரல்ன்னு நம்ம சொல்கிறோம் மீனிங் இல்லாமல் தனியாக மீனிங் சொல்ல முடியாதபடி இருக்குதுன்னு மே அத்தியாபக் நான் ஆசிரியர் ஆப்கா நாம் கே ஹே உங்கள் தங்கள் பெயர் என்ன மேரா நாம் சங்கர் ஹே எனது பெயர் சங்கர் கோன் ஹோ நீ யார் மே ராஜாராம் ஹூ நான் ராஜாராம் யஹ் கோன் ஹே இவன் யார் யஹ் ஷாம் ஹெ இவன் ஷாம் ஹம் பேர் ஹம் தோஸ்து ஹே நாங்கள் நண்பர்கள் ஸோ அந்த இடத்துல ஹை அப்படின்னு வந்துடுச்சு யஹ் ஷாம் ஹே அப்படிங்கும்போது சிங்குலருக்கு ஹை அப்படின்னு இருந்தது ஸோ யஹ் அப்படிங்கிற ப்ரோனவுன் யஹ் அப்படிங்கிறது மூணு பொருளை தரும் ஆண்பால் பெண்பாலுக்கும் அகரிணைக்கும் வரும் யஹ் அப்படிங்கிறது இவன் இவள் இது அப்படிங்கிற மூணுக்கும் பொருளை தரக்கூடியது அடுத்தது பாருங்கள் வே கவுன்ஹே அவர்கள் யார் வே அப்படிங்கிறது வஹ் அப்படி அவன் அவள் அது அதோட ப்ளூரல் ஸோ அவர்கள் யார் வே ரவி ரஹீம் ஹ அவங்க ரவியும் ரஹீமும் வே பி தோஸ்து ஹே அவங்களும் நண்பர்கள் அடுத்ததா ஹம் சாத்ருஹே நாங்கள் மாணவர்கள் ஹம் லடுக்கியாஹே நாங்கள் சிறுமிகள் ஹம் கமலா ஔர் லதாஹே நாங்கள் கமலாவும் லதாவும் ஸோ ஹம் சாத்ருகேங்கிறது மேலே உள்ளதோடு சேர்ந்துடும் ஹம் லடுக்கியாஹேல இருந்து தான் அடுத்த பேரா வே கவுன்ஹே அவர்கள் யார் வே ஹே வே மைதான் மேஹேன் அவங்க சிறுவர்கள் அவங்க மைதானத்தில் இருக்காங்க ஏ கவுன் கவுன்ஹே ஏ லடுக்கியா ஹே இவங்க சிறுமிகள் லடுக்கியா ஸ்கூல் மேஹேன் சிறுமிகள் பள்ளியில் இருக்கிறார்கள் ஸோ ஏ கவுன்ஹே இவர்கள் யார் வே கவுன்ஹே அவர்கள் யார் ஸோ யஹோட ப்ளூரல் ஏ வஹோட ப்ளூரல் வே கமலா அவர் லதா ஹே கமலாவும் லதாவும் எங்கே இருக்கிறார்கள் இப்போ பாருங்கள் இப்போ ஹே அப்படிங்கிறது இருக்கின்றனர் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு மீனிங்கை தருது இருத்தல் அப்படிங்கிற அவங்களுடைய ப்ரசன்ஸை மீன் பண்ணக்கூடியதாக இருக்குது கமலாவும் லதாவும் எங்கே இருக்கிறார்கள் வே மைதான் மேஹ அவர்கள் மைதானத்தில் இருக்கிறார்கள் ஸோ இதுக்கு முன்னால் வந்ததெல்லாம் அந்த பொருள் இல்லாமல் வரக்கூடியது தன்னை பற்றி போது சொல்லக்கூடியது ஸோ இது அவங்களுடைய பிரசன்ஸை பற்றி எங்கே எப்படி அந்த மாதிரி கேட்கும்போது அந்த ஹே அப்படிங்கிறது வருது எங்கே இருக்கிறாங்கன்னு கேள்வி கேட்கும்போது ஹே அப்படிங்கிறது ஒரு மீனிங்கோடு வருது கஹா லடுக்கேக்காக சிறுவர்கள் இங்கே இருக்கிறார்கள் லடுக்கே பி மைதான்மேஹன் சிறுவர்களும் மைதானத்தில் இருக்கிறார்கள் அதாவது கிரவுண்டில் இருக்கிறாங்க விளையாட்டு திடலில் இருக்கிறாங்க ஹம் ஆத்மி ஆத்மீக நாங்கள் மனிதர்கள் ஹம் பாரதிய நாங்கள் இந்தியர்கள் இந்த இடத்துல நம்ம வந்து ஹம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு பொருள் வரும் எப்படி இங்கிலீஷில் வி அப்படிங்கிறதுக்கு நாம் அப்படிங்கிறதும் நாங்கள் நாம்னு சொல்லும் போது இங்கே இருக்கிற எல்லாரையும் நாம் சேர்த்துக்கிட்டு சொல்கிறது நாங்கள் அப்படிங்கும்போது நம்மளை மட்டும் சொல்லிவிட்டு எதிரில் இருக்கிறவங்களெல்லாம் விலக்கி விட்டோம்னா அந்த அர்த்தத்தில் வரக்கூடியது ஸோ ரெண்டுக்குமே இந்த வார்த்தை தான் உபயோகப்படும் ஸோ ஹம் ஆத்மீக நாம் மனிதர்கள் ஹம் பாரதிய நாம் இந்தியர்கள் அப்படின்னு மீனிங் எடுத்துக்கலாம் ஹம் பாயி பாயிஹேன் நாம் நாம் எல்லாரும் நாம் பாயி பாயி ஹே சகோதரர்கள் ஸோ பாயி அப்படிங்கிறதுக்கு ப்ளூரல் வேர்டு இல்லாததுனால எப்போவுமே சகோதரர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரெண்டு தடவை பாயி பாயின்னு போடுவாங்க கே ஆப் டாக்டர் ஹே நீங்கள் டாக்டரா நஹி மே டாக்கி ஆகும் இல்லை நான் போஸ்ட் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்துல ஹூ வந்து வேணாம் சொல்லிக்கலாம் நான் போஸ்ட் மேனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் மீனிங் ஸோ இனிமேல் அபியாஸ் பார்க்கணும் கீழே தமிழ் யா அங்கிரேசியுமே அர்த்தலிக்கோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் பொருள் எழுது அத்தியாபக் தோஸ்து சாத்ரு பாரதிய ஆத்மி இப்படின்னு கொடுத்துருக்காங்க இதனுடைய மீனிங் பார்ப்போம் அத்தியாபக் ஆசிரியர் தோஸ்து நண்பன் சாத்ரு மாணவன் பாரதிய இந்தியன் ஆத்மி மனிதன் ப்ளூரலுக்கும் அதுதான் மனிதர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆத்மிக்கு ப்ளூரல் ஆத்மி தான் ஸோ அதை பற்றி நம்ம ஹையர் கிளாஸ் வரும்போது நம்ம படிப்போம் அடுத்ததாக கோஷ்டக் சே சஹி ஷப்து சுனோ அவுரு காலி ஜஹத் பரோ கோஷ்டக் அப்படின்னா அந்த பிராக்கெட் பிராக்கெட்டில் மூணு வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்க அதில் எது சரியோ சஹி ஷப்து சரியான சொல்லை சுனோ அவரு காளி ஜகரோ தேர்ந்தெடுத்து சுனோ அப்படின்னா தேர்ந்து தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி காலி ஜக்பரோ காலி இடத்தை நிரப்பு விடுபட்ட இடத்தை நிரப்பு டேஷ் லடுக்காகும் அப்போ ஹூ அப்படிங்கிறது எதுக்கு வரும் மே அப்படிங்கிற சப்ஜெக்டுக்கு தான் வரும் இல்லையா அப்போ மே லடுக்காகும் டேஷ் கவுன் ஹோ ஹோங்கிறது எதுக்கு மட்டும்தான் வரும் தும் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு தான் வரும் இங்கே ப்ரோனவுன் இல்லையா தும் கவுன் ஹோ டேஷ் ரவி அவுரு ரஹீம் ஹே ஹே அப்படிங்கிறது ப்ளூரல் அது தெரியும் இன்னொன்று தேர்ட் பர்சனாக சொல்லக்கூடியது அப்போது தும் வராது மே வராது கண்டிப்பாக வே வரும் இல்லையா இதில் இருக்கிறதுல வே வரும் டேஷ் பாரதிய ஹே ஸோ ஹே அப்படின்னு இருக்குது நம்ம படித்த பாடம் படி நம்ம என்ன படிச்சிருக்கோம் இதில் இருக்கிறதுல ஹம் மே வஹ் இதில் இங்கே எது பொருந்தும் மே வஹ் அப்படிங்கிறது ரெண்டுமே சிங்குலருக்கு தான் வரும் இங்கே இருக்கிற ஹை அப்படிங்கிறது ப்ளூரல் அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஹம் அப்படிங்கிறது தான் போடணுங்கிறது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸசைஸே சிங்குலருக்கு எது ப்ளூரலுக்கு எது ஹூ வந்தால் என்ன வரும் ஹோ வந்தால் என்ன வரும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டேஷ் லடுக்கியாஹே இதுவும் ப்ளூரல் தான் தும் வராது மே வராது ஏன்னா அது ரெண்டும் சிங்குலர் ஸோ ஏ அப்படிங்கிறது தான் எப்படி அங்கே மூணாவதில் வே அப்படின்னு வந்ததோ அதை மாதிரி இங்கே ஏன்னு இருக்குது இவர்கள் லடிக்கியாஹேன் இவர்கள் சிறுமிகள் அடுத்ததாக ஹிந்தியுமே அணுவாது கரோ இங்கே இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் இருக்குது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம ஹிந்தியில் மொழிபெயர்க்க சொல்லியிருக்கிறாங்க நீ யார் தும் கோன்ஹோ உங்களுடைய பெயர் என்ன அப்போ உங்களுடைய ஆப் நீங்கள் அப்படின்னா ஆப் நீங்களுடையன்னு நம்ம சொல்ல மாட்டோம் என்ன சொல்லுவோம் உங்களுடையன்னு சொல்லுவோம் அப்போ உங்களுடைய ஆப்கா நாம் பெயர் என்ன அதுக்கு நாம் கியாக ஏன்னா நாம் அப்படிங்கிற வேர்டு ஆண்பால்கிறதுனால ஆப்கா அப்படின்னு போடுறோம் அந்த காங்கிறது நாம் அதோட ஜெண்டரை வச்சு அது வரும் இதெல்லாம் நம்ம பின்னால் படிப்போம் நாங்கள் மாணவர்கள் நாங்கள் மாணவர்கள் ஹம் சாத்ரு சாத்ரோட ப்ளூரலும் புளூரலும் சாத்ரு தான் அதனால் அந்த வார்த்தை வந்து சாத்ருன்னு இருக்குது பட் நம்ம போடுறது ஹை அப்படின்னு ப்ளூரலில் போடணும் கமலாவும் லதாவும் எங்கே இருக்கிறார்கள் கமலா ஔர் லதா கஹா ஹே இருக்கிறார்கள் அப்படின்னு ப்ளூரல் இருக்கிறதுனால ஹே அப்படின்னு நம்ம போடணும் நீங்கள் டாக்டரா கியா ஆப் டாக்டர் ஹே ஸோ நீங்கள்னு இருக்கிறதுனால ப்ளூரல் போடணும் ஹை அப்படிங்கிறது வரணும் அப்புறம் அந்த நீங்களுக்கு ஆப் அப்படிங்கிற வார்த்தை இல்லையா அப்போது கொஷினாக கேட்கும்போது நீங்கள் டாக்டர் அப்படின்னு இருக்கிறதுக்கு முன்னால் கியா போட்டு ஆப் டாக்டர் ஹேங்கிறத சேர்த்தோன்னா கியா ஆப் டாக்டர் ஹே அப்படின்னு கொஷின் ஆயிரும் ஸோ இதோட தேர்ட் லெசன் முடிஞ்சுது அடுத்த லெசனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி நன்றி வணக்கம் தன்யவாத்